ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோகமான செய்தியை தான் பார்க்க போகிறோம். நம்ம கன்னடத்தில் பவர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் அவர்கள் மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரின் இளைய மகன் இன்னைக்கு காலமாயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெங்களூரில் மதியம் வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறாரு. அங்கே வந்து இவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்க முற்படுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இதயம் வந்து செயலிழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. செயற்கையாக வந்து இவரோட இதயத்தை இயங்க வைக்கிறதுக்கு டாக்டர்கள் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அதுவும் வந்து கை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு. நேற்றுலேருந்தே அவர் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்ததாகவும் இன்னைக்கு காலையில் அவர் உடற்பயிற்சி செய்யும்போது அவருக்கு வந்து ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. புனித் ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னட திரையுலகில் அப்பூன்னு எல்லாராலையும் ரொம்பவே வந்து பாசத்தோடு அழைக்கப்படுற ஒரு மனுஷன். அவருக்கு வந்து 46 வயசு தாங்க ஆகுது. அவர் வந்து கடைசியாக நடித்த படம் யுவரத்தன் அந்த வருஷம் April 4 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட்டான ஒரு படம். புனித் ராஜ்குமாரை எல்லாருக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவர் ரொம்ப ஃபிட்டாக இருப்பார், 46 வயசு மாதிரியே இருக்க மாட்டார் அப்படிங்கிறனாலேயே நிறைய ரசிகர்களுக்கு வந்து அவர் ரொம்பவே பிடிக்கும். இவரோட அண்ணன்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அவங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சிவராஜ்குமார் முதல் அண்ணன், ரெண்டாவது அண்ணன் ராகவேந்திர ராஜ்குமார். இதில் சிவராஜ்குமாருக்கும் புனித் ராஜ்குமாருக்கும் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் அதிகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவராஜ்குமாரோட பஜ்ரங்கி 2 படமும் வந்து வெளியாக இருந்தது. இன்றைக்கி அவரோட ரசிகர்கள்லாம் ஆரவாரத்தோட படம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு துக்க செய்தி ஏற்பட்டது எல்லாரோட மனசையும் வந்து வேதனைக்குள்ளாக்கி இருந்தாங்க சொல்லணும். புனித் ராஜ்குமார் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பிளேபேக் சிங்கராகவும் ஒரு டெலிவிஷன் ப்ரீமியரில் வந்து ப்ரெசென்டர் பண்ணுறவராகவும் அவர் வந்து இருந்திருக்காரு. நிறைய படங்களும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து மொத்தம் 21 படம் வந்து லீட் ஆக்டராக பண்ணியிருக்காருங்க. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த படத்தோட பேர் பெட்ட ஹூவு. இப்போ வந்து அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்க படங்கள் வந்து இன்னும் 2 படம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் டிவிட்வா அப்படின்னு 2 படம் வந்து இப்போ நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் பார்த்தீங்க அப்படின்னா காவல் உடாரி, நம்ம இதில் கூட தமிழில் கூட அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பெரிய ஹிட் அந்த படம். அதுக்கப்புறம் மாயாபஜார்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, லான்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, நம்ம தானிஷ் ஷேட் ராயல் சேலஞ்சர்ஸில் வந்து ஒரு வரல அவரை வச்சு ஒரு படம் ஃப்ரெஞ்சு பிரியாணின்னு பண்ணியிருந்தாரு. இன்னும் அது இல்லாமல் 2 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஃபேமிலி பேக், அப்புறம் 1 Cut 2 Cut அண்ட் ஃப்ளவர் இஸ் கைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இவரோட இழப்பு கன்னட ரசிகர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து சினிமா ரசிகர்களுக்குமே வந்து ஒரு இழப்பு தான் அப்படின்னு சொல்லணும். கடந்த வருஷத்துக்கு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி சர்ஜா 35 வயசில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருந்தாரு. நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி இறந்துருந்தாரு, அப்புறம் டாக்டர் சேதுராமன் இறந்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து இறக்கிறது தொடர்ந்து வந்து வாடிக்கையாகிட்டு தான் இருக்கு. புனித் ராஜ்குமாருக்காக நம்மளும் வந்து நம்மளோட இரங்கலை இங்கே பதிவு செய்கிறோங்க.